திடீரென்று அடுத்தடுத்து இரண்டு படங்களில் இருந்து லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவை நீக்கி இருக்கும் தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது தென்னிந்திய சினிமா உலகில் பல ஆண்டு காலமாக லேடி சூப்பர் ஸ்டாராக கலக்கி கொண்டிருப்பவர் நயன்தாரா இவர் முன்னணி நடிகை மட்டும் அல்லாமல் தயாரிப்பாளராகவும் திகழ்ந்து கொண்டு இருக்கிறார் அதிலும் சமீப காலமாக இவர் கதாநாயகிக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் படங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து நடித்து வருகிறார் இதனிடையே அனைத்து இருவரும் எதிர்பார்த்த நயன்தாரா விக்னே சிவன் திருமணம் கடந்த ஆண்டு ஜூன் ஒன்பதாம் தேதி மகாபலிபுரத்தில் உள்ள நட்சத்திர ஓட்டலில் வெகு விமர்சையாக பிரம்மாண்டமாக நடந்தது திருமணத்திற்கு பின் இருவரும் தங்களின் கெரியரில் அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள் இப்படி ஒரு நிலையில் திருமணமாகி நான்கு மாதங்கள் ஆன நிலையில் தங்களுக்கு இரட்டை குழந்தை பிறந்திருப்பதாக இருவரும் ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்திருந்தார்கள் இது பலருக்கும் சந்தோஷத்தை கொடுத்திருந்தாலும் சமூக வலைதள சர்ச்சையை ஏற்படுத்தி இருந்தது அதோடு இவர்கள் வாடகை தாய் மூலம் குழந்தை பெற்று இருந்தார்கள் இதை பற்றி நயன்தாரா விக்னே சிவன் இருவரும் உரிய ஆதாரங்களை சமர்ப்பித்து இருந்தார்கள் மேலும் விக்னே சிவன் நயன்தாரா இருவரும் தங்கள் இரட்டை குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்து வருகின்றனர் அதோடு குழந்தை பிறந்த பிறகு நயன்தாரா அவர்கள் குழந்தைகளை பார்த்துக் கொள்வதற்காக சில மாதங்களாக சினிமாவிலிருந்து பிரேக் எடுத்துக் கொண்டிருந்தார் பின் மீண்டும் இவர் தன்னுடைய சினிமா பணியை தொடங்கிவிட்டார் தற்போது து நயன்தாரா அவர்கள் அட்லி இயக்கத்தில் உருவாகி வரும் ஜாவான் படத்தில் நடித்து வருகிறார் இதைத் தொடர்ந்து ஜெயம் ரவிக்கு ஜோடியாக இறைவன் என்ற படத்தில் நயன்தாரா நடித்திருக்கிறார் இந்த படம் ரிலீஸுக்கு தயாராக இருக்கிறது இப்படி சினிமா உலகில் பிஸியாக வலம் வரும் நயன்தாராவை அடுத்தடுத்து இரண்டு படங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் தகவல் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது அதாவது நடிகை நயன்தாரா அவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு முன்னணி தயாரிப்பாளர் ஒருவரின் தயாரிப்பு நிறுவனம் மூலம் தயாரிக்கும் இரண்டு படங்களில் கமிட் ஆகியிருந்தார் இவருக்கு ஒரு படத்திற்கு பத்து கோடி ரூபாய் வீதம் கோடி ரூபாய் சம்பளமாக பேசப்பட்டு இருந்தது ஆனால் இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாகியும் இந்த நயன்தாரா அவர்கள் கால் ஷீட் கொடுக்காமல் இழுத்தடித்து வந்திருக்கிறார் இதனால் கடுப்பான அந்த தயாரிப்பு நிறுவனத்தின் தயாரிப்பாளர் நயன்தாரா நடிக்க இருந்த அந்த இரண்டு படத்திற்கான ஒப்பந்தத்தை கேன்சல் செய்திருக்கிறார் அது மட்டும் அல்லாமல் அவருக்கு கொடுத்த அட்வான்ஸ் தொகையும் திருப்பி வாங்கி இருக்கிறார் ஏற்கனவே விக்னேஷ் சிவன் அஜித்தை வைத்து இயக்க இருந்த ஏ கே சிக்ஸ்டி டூ படத்தில் இருந்து நீக்கப்பட்ட நிலையில் நயன்தாரா இரண்டு படங்களில் இருந்து நீக்கப்பட்டிருக்கும் தகவல் கோலிவுட் வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விக்னேஷ் சிவன் நயன்தாரா திருமணம் நடைபெற்ற பொழுது விக்னே சிவன் அவரது பெரியப்பாவை அழைக்கவில்லை அப்பொழுது பேட்டியில் பேசிய அவர் இவன் தாலி கட்டியது பத்து இருபத்தி ஐந்து சரியான குளிகை நேரம் இந்த நேரத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சியை நடத்தினாலும் அது மீண்டும் ரிப்பீட் ஆகும் என்று கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இது மாதிரி வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க மறக்காம பக்கா டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க